ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேபி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி இஃப்தா விலாக் தான் பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே டிஷ்ஷஸ்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஷோயிங் மட்டும்தான். ரைஸ் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் தாளிச்சா எங்கள் பெரியம்மா வீட்டில் செஞ்ச சாப்பாடு இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மச்சி வந்து இது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலாஸ் ரெடி பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அது எல்லாமே வந்து பரட்டி வச்சுருந்துச்சு. கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் வந்து செஞ்சுருந்தாங்க பெரியம்மா வீட்டில். ஸோ அதேமே வந்து ஷூட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலர், அந்த ரெட் கலர் கலர் இருக்கும்ல, ஸோ அது போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஆரஞ்சாக தான் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி ரெட்டிஷாக வந்துருச்சு. ஸோ அது கூட வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க. அதை நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் அன்றைக்கி டே வந்து சகர் வச்சு முடிச்சாச்சு. அடுத்தா வந்து நெக்ஸ்ட் டே வந்து இஞ்சி பொடி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சாங்க அம்மா. இந்த கண்டெயின் பாக்ஸ் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். ஸோ ரொம்பவே வந்து நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியோடு வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மா வந்து இடித்து அரைச்ச கோழி குழம்பு வச்சாங்க. ஸோ இந்த குழம்புல வந்து நான் கொஞ்சோண்டு மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்தேன். ஸோ மற்ற எல்லா ஸ்பைசஸுமே வந்து இடித்து அரைச்சிது. வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கிட்டோம். ஸோ ஓகேவா, அது ரெண்டும் அரைச்சி போட்டாச்சு. அடுத்து வந்து மிளகு, சீரகம், அடுத்ததான் வந்து இது ரெட் சில்லிஸ், அதுக்கப்புறம் வந்து சோம்பு, இது எல்லாமே அரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் எடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தாளிச்சது. ஸோ அதனால் வந்து கன்சிஸ்டன்சி அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி. ஸோ இது எல்லாமே சிக்கனில் அரைச்சி எடுத்துகிட்டு சிக்கனை வந்து அதில் போட்டுடணும். போட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த தண்ணியிலேயே சிக்கன் ஊற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குழம்பு மாதிரியே ஊற்றிட்டேன். பட் ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஈவினிங்க்கு மேலே சுட வைக்கும்போது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி எனக்கு வந்துருது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு ஈவினிங்க்கு மேலே. பட் இது சமைக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குழம்பு மாதிரி வந்துச்சு. ஸோ நைட்டுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கறி குழம்பு. டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப உரைக்காமல், ரொம்ப வந்து இதாக இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்ததான் வந்து இஃப்தாருக்கு என்னோடய தம்பி வந்திருந்தான். ஸோ எதுவுமே அவனுக்கு ஸ்பெஷலாக பண்ண முடியல, ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தது. லெமன் ஜூஸ் பண்ணிட்டு, லெமன் ஜூஸ் வந்து இப்போ நன்னாரி சர்பத்து நான் இப்படி தான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நன்னாரி ஊற்றிட்டு அடுத்து லெமன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து பாதாம் மிசின், ஊற வச்ச பாதாம் மிசின் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஐஸ் வாட்டரில் வந்து நான் சப்ஜா சீட்ஸ் தனியாக ஊற வச்சுருந்தேன், ஊற வச்சதை தண்ணியோடு வந்து சேர்த்துட்டேன். ஸோ வந்து இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாதாம் மிஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் அந்த சூடு கம்மியாகிறதுக்காக போட்டிருந்தேன். ஸோ வந்து இது வந்து நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் ரொம்ப நார்மலான ஒரு ஜூஸ் தான், லெமன் ஜூஸ் தான் பண்ணியிருப்போம். நீங்கள் விலாகில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு மூணு பேத்துக்கு கொஞ்சம் ஜூஸஸ் ஊற்றியாச்சு. ஸோ அடுத்ததாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து தம்பியும் வாங்கிட்டு வந்து தான், நானும் தனியாக சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரூட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொமக்ரெண்ட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப நாளாச்சு ஃப்ரிட்ஜில் வாங்கி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கறிப்பப்பு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.